எல்லோருக்கும் வணக்கம். கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி ஒரு பாட்டி கிட்ட, அந்த பாட்டிக்கு வயசு என்ன தெரியுமா, 100, அந்த பாட்டிக்கிட்ட ஒரு எக்ஸ்க்ளூசிவாக ஒரு இன்டர்வியூ எடுத்தோம். நாம் எல்லாருமே என்ன நினைக்கிறோன்னா, வயசானவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து நம்மளை புரிஞ்சிக்க தெரியாது, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்மளுடைய கஷ்டங்கள் நம்ம இதெல்லாம் புரிஞ்சிக்க தெரியாது அப்படின்லாம் நினச்சின்னு இருக்கோம் இல்லையா. அந்த பாட்டிக்கிட்ட இன்டர்வியூ பண்ணும்போது, நீங்கள் லேடிஸ்க்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க இந்த காலத்து லேடிஸ்க்கு அப்படின்னு கேட்டபோது, இந்த பாட்டி மிச்ச பேராக இருந்தானாக்கா என்னத்தை அவங்க ஒன்று வேலை செய்கிறதில்லை, இது செய்கிறதில்லை, இப்படி சோம்பேறியாக இருக்காங்க அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லுவா இல்லையா. இந்த பாட்டி அவ்வளவு தெளிவாக, இந்த காலத்தில் இருக்கிற பொண்கள்லாம் வேலைக்கு போகிறா, நிறைய உழைக்கிறா, அதனால் வந்து நாம் தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும் அவார்டுக்கு அப்படின்னு அத்தனை பெருந்தன்மையை அவ்வளோ அழகாக சொன்னான். அதை கேட்டபோது அப்படியே பிரமிப்பாக இருந்தது அந்த பாட்டியை பார்க்கும்போது. அதே மாதிரி எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல், இது இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்னு இல்லாமல், நான் என்னுடைய வேலைகளை செய்கிறேன், நான் என்னுடைய கடமைகள் எல்லாத்தையும் செஞ்சுட்டேன், நீங்கள் எல்லாரும் நல்லா இருங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பாட்டி பேசினது வந்து மனசை ரொம்பவே நெகிழ்விச்சது. அந்த இன்டர்வியூவோட லிங்க், அந்த வீடியோ ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோவோட லிங்கை இதில் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அந்த வீடியோ போய் பாருங்கள். அதை பார்க்கும்போதே நமக்கெல்லாம் வந்து ஒரு உற்சாகம் பிறக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித டவுட்டுமே இல்லை. அவ்வளோ கண்டென்ட்டடாக அவ்வளோ இதுவாக நம்மளால் இருக்க முடியுமா அப்படின்னு யோசித்து பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்த பாட்டி இருக்கா. நான் ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் நான் ஃபோனில் பேசினேன் அந்த பாட்டிக்கிட்ட, நேராக போய் பார்க்க முடியல, ஏன்னா அந்த பேண்டமிக் இருந்ததுனால என்னால் போய் பார்க்க முடியல. அந்த ஃபோனில் பேசும்போது அத்தனை ஒரு சந்தோஷம் அந்த ஃபோனில் பேசும்போது. அதாவது தன்னுடைய வயசு, தன்னுடைய உடல்நிலை, அதை பற்றிலாம் கவலைப்படாமல் நீ எப்படி இருக்க, உன் பையன் எப்படி இருக்கான் அப்படிங்கிறத வந்து அத்தனை அக்கறையாக கேட்டான். இதெல்லாம் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு தோணித்து, ஏன்னா பெண்களுக்கு எப்போதுமே அந்த வைராக்கியம் அந்த தைரியம்லாம் ஜாஸ்தி இல்லையா, அதுவும் இந்த பாட்டியை பார்க்கும்போது இன்னுமே ஜாஸ்தி மனசுக்குள்ளே தைரியம் வந்திருக்க மாதிரி உணர்றேன். மற்றும் ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை பார்க்க வரேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.